Hello friends, ellarku vanakkam. Welcome to Flavors by Rev. இந்த வீடியோ போன வ்ளாகோட கண்டினியூஷன் தான். காலையில் தேக்காக்கு போயிட்டு வந்தாச்சு, மீன் ஏரா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஈவினிங் ஆச்சு, இப்போ நான் டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன். ரவா இட்லி செய்யலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். வாங்க என்னோட, நீங்களும் ரவா இட்லி செய்யறது எப்படின்னு கத்துக்கோங்க. அதோட மீன் எறா எல்லாத்தையும் எப்படி நான் கிளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வைக்க போறேன் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். அப்புறம் எங்க வீட்டு சுட்டியும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன், நான் வந்தா இன்னைக்கு பேச போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன பாப்பா பண்ண போறோம்? ரவா இட்லி செய்யறதுக்கு நான் ஒரு கப் ரோஸ்டட் ரவா எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ரோஸ்டட் ரவா இல்லைனா நார்மல் ரவையே எடுத்துக்கலாம். நார்மல் ரவா எடுக்கும் போது நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் ரவையை நல்லா வறுக்க வேண்டியதா இருக்கும். தாளிப்புக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்ச நேரம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதோட மூணு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கியது, ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடைச்ச முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வர அளவு வதக்கிக்கோங்க. அதோட துருவ நறுக்கிய கருவேப்பிலை, துருவ நறுக்கிய கொத்தமல்லி இதை சேர்த்து எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப்பு ரவையை சேர்த்துக்கோங்க. ரவையோட ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும். வறுத்த ரவையை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை நல்லா ஆற விடுங்க. அந்த ரவையோட கொஞ்சோண்டு கேரட் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கோங்க. கிளறிக்கிட்டு இதோட ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்த தயிரோட அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இட்லிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரவையை 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ரவை தண்ணி தயிர் சேர்த்தது எல்லாத்துலேயும் நல்லா ஊறி இட்லி மாவு பதத்தில் இருக்கும். ரவா இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி குண்டானில் எல்லாத்துலேயும் நெய் சேர்த்து நல்லா தடவிக்கோங்க. இட்லி தட்டில் ஒரு குழிக்கரண்டி அளவு மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்க, இட்லி நல்லா வெந்துருச்சு. இட்லியை ஒரு தட்டில் மாற்றி நல்லா சூடாக இருக்கும் போதே இதை சாப்பிடுங்க. சோடா உப்பு ஃப்ரூட் இன்னும் போடாமலே பாருங்க, இட்லி எவ்வளோ புசு புசுன்னு இருக்கு. டின்னர் வேலை ஆச்சு. இப்போ நான் தேக்காலேருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதுதான் நான் 1 கிலோ எறா வாங்கிட்டு வந்தது. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் கிளீன் பண்ண போகிறேன். இதான் நான் வாங்கிட்டு வந்த கொடுவா மீன். நான் ஃபிஷ் ஃபிங்கருக்காக அவங்கக்கிட்ட முள் தோல் எதுவுமே வேணாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதே மாதிரி அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து ஃபிங்கர் சைஸில் துண்டு துண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். கொடுவா மீனை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் மேரினேட் பண்ண போகிறேன். என்னென்ன சேர்க்க போகிறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதில் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள்,
கால் டீஸ்பூன் மிளகு முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சுவைக்கேத்த உப்பு கொஞ்சோண்டு எலுமிச்சை சாறு சேர்த்த பொடியெல்லாம் அந்த மீனோட நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஒவ்வொரு துண்டலையும் நல்லா மசாலா சேரணும் இதை எல்லாத்தையும் நான் நைட் ஃபுல்லாக மேரினேட் பண்ண போகிறேன் மீன் மசாலாக்கு மேரினேட் பண்ண போகிறேன் அதுக்கு கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மிளகு அதோட கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சுவைக்கேத்த உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மீனோட பிசைஞ்சு இதையும் நைட் ஃபுல்லாக மேரினேட் பண்ணிக்கோங்க எறா பிரியாணிக்கு 500 கிராம் எறாவில் கால் கப்பு தயிர் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா இதோட சுவைக்கேத்த உப்பு இதை எறாவோட நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கலந்து வச்சிருந்த எறா மீன் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் நைட் ஃபுல்லாக அந்த மசாலாவோட ஊற விடுங்க என்னங்க ரெசிபி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இந்த ரவா இட்லி பேக்கிங் சோடா போடாதது ஃப்ரூட் இனோசால்ட் போடாதது ஆனாலும் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும் என்ன ஒன்று ரவா இட்லி நல்லா சூடாக இருக்கும் போது சாப்பிடுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் அதே மாதிரி நான் இந்த எறா மீன் எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன்ல இது நீங்கள் மேரினேட் கண்டிப்பாக பண்ணணுங்க அப்போ தான் வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு ஃபிஷ் மசாலாவோட டேஸ்ட்டு இன்னும் சுவையாக நல்லாயிருக்கும் இந்த சேனல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்